ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கேஷன் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ. செலக்ட் ஆனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி ஆகணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம், எதெல்லாம் கம்பல்சரி அப்படின்ற கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். செலக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். அதனோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ட் ஆனவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு மெயில் வந்து வந்திருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து எவ்ரி இயர் வந்து இதே மாதிரி தான் வந்து விடுவாங்க, எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகாதவங்க கூட செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரியான மெயில்ஸ் தான் வந்து வரும். சில பேருக்கு வந்து மெயில் வராமல் வந்து போகலாம். ஆனாலும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி மெயில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இதில் வந்து என்ன டேட்டு கொடுத்துருக்காங்கன்னா மார்ச் 21 கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, ஓகேங்களா? உங்களோட 10th மார்க் ஷீட், 10th வச்சு தானே அப்ளை பண்ணோம், அதனால் வந்து 10th மார்க் ஷீட் வந்து எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? இப்போ வந்து ஓபிசி, பிசியில் வரவங்க, எம்பிசியில் வரவங்க, டிஎன்சி சர்டிஃபிகேட்டு அவங்க எல்லாருமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வந்து வச்சுன்னு இருக்கணும். அடுத்ததாக எஸ்சி எஸ்டி அவங்கெல்லாம் வந்து அந்தந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கும், ஓகேங்களா? அந்தந்த கம்யூனிட்டி, இப்போ எம்பிசி பிசி டிஎன்சியில் வரவங்க மட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வந்து வச்சுன்னு இருக்கணும். அது அப்ளை பண்ண தெரியாதவங்க நம்ம சேனல்லே வீடியோ வந்து போட்டிருக்கோம், ஓகேங்களா? எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் யாராச்சும் இருந்தீங்கன்னா அதனோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வச்சுன்னு இருக்கணும். அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் யாராச்சும் இருந்தீங்கன்னா அதனோட சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கோம். எல்லாமே வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? அடுத்ததாக வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஓகேங்களா? அதற்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருவோம். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் இல்லைன்னா அது உங்களது டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ப்ரூஃபாக கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா? அது வந்து யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட வந்து வாங்கணுமா, ஓகேங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் டிஸ்பென்சரிஸ் ஆர் கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எக்ஸட்ரா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பல்சரி அப்படின்றதையும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, இவர் வந்து கரெக்டான இந்த ஹைட்டு வெயிட்டு அந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் தான் வந்து இருக்கும். நெட்டில் வந்து போட்டு பார்த்தாலே தெரியும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு. அதில் உங்களோட ஹைட்டு வெயிட்டு, இவர் வந்து தகுதியானவர் தான், எந்த விதமான பாதிப்பும் இல்லாதவர் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட், ஓகேங்களா? நீங்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டாலே கூட நீங்கள் வந்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துன்னு போய் போனீங்கனாலே அவங்களே ஃபில் பண்ணி சைன் போட்டும் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா, அது கூடவே வந்து 2 செட் ஜெராக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போனோம். அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போடணும். செல்ஃப் அட்டஸ்டட்னா அவங்களோட ஓன் சிக்னேச்சரு, அதாவது எதில் ஜெராக்ஸில் வந்து போடணும். 2 செட் ஜெராக்ஸ் எடுத்து பாருங்க இல்லையா, அதில் வந்து உங்களோட ஓன் சிக்னேச்சர் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து 2 செட் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 21-3 டேட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போய் சப்மிட் பண்ணிடணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் செலக்ட் ஆனவங்க வந்து உடனே போயிட்டு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.